அமுலரிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை சிறப்புரையாடல் எண் 9, காலம் 2022-8-6, சனிக்கிழமை பிற்பகல் 8 மணியிலிருந்து 9 மணி இலங்கை நேரம். தலைப்பு: வினைத்திறன் மிக்க உள்ளூர் அடுப்புகள். துணை தலைப்பு: எரிபொருள் நெருக்கடிக்கு உள்ளூர் தீர்வுகள். உரையாளர்: தவமணி தவராசா, டயனா மீள் சுழற்சி மற்றும் உற்பத்தி நிறுவனம், யாழ்ப்பாணம், வலாலி வீதி, யாழ்ப்பாணம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணபானந்தன், செயலாளர் தமிழர்தான். நான் இந்த தவமணி அவர்களை பற்றி, தவமணி தவராசாவை பற்றி நான் சில கருத்துக்கள் கூற வேண்டும். அவர் ஒரு தன்னார்வ தொழில் முனைவோர். தன்னார்வ தொழில் ஆழ்வரல் அவர் பல சேவைகளை சமூகத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு ஒரு வினைத்திறன் மிக்க உள்ளூர் அடுப்பு ஒன்றை தயாரித்து, அதாவது இந்த கடைகளுக்கும் வீட்டுக்குமான ஒரு சமையல் எரிவாயுக்கு ஒரு தீர்வாக, சூழலை மாசுபடுத்தாத ஆரோக்கியமான உணவை தயாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த வழங்குகிற நான் நினைக்கிறேன். அவர் யாழ்ப்பாணம் உள்ள வடக்கு கிழக்கு பகுதிகளோடு வேறு சில இடங்களையும் அவர் கருத்தில் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தன்னுடைய சொந்த முயற்சியால இந்தியாவில் சென்றதற்கான பயிற்சியை பெற்றதாக கூறுகிறார். ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து அதை மீள் சுழற்சி செய்து சூழலை பாதுகாத்து வந்தார். இப்பொழுது காலத்தின் தேவை கருதி அவர் இந்த இந்த அடுப்பை தயாரித்து செல்கிறார். எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருக்குமா இருந்தால், அந்த கொள்வோர் தொகையாக இருந்தால் அதனுடைய விலையும் குறையும் என்று எதிர்பார்த்து கொண்டு அவர் இந்த ஒரு தொழில் முயற்சி, தொழில் முனைவோர் அவர். இப்பொழுது நீங்கள் சுய ஒரு அறிமுகம் செய்து நீங்கள் தவமணி தவராசா நீங்கள் நிகழ்வை ஆரம்பித்து வைக்கலாம். ஒரு சுய அறிமுகத்தை கூறுங்கள். ஏனென்றால் இந்த இது ஒரு புதிய விடயத்தை நாங்கள் இந்த ஊரை எடுத்திருக்கிறோம். ஆகவே இப்பொழுது வாருங்கள், உங்களை அன்புடன் அழைக்கின்றேன், வாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் தவராசா. நான் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பகுதியில் இருக்கிறேன். என்னுடைய தொழில் பார்த்தா டயனா பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் மேனுஃபேக்சரிங் என்ற பெயரில் ஒரு தொழில் நிலையம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறேன். அது சிறு முயற்சியாக இருந்து பெரிய ஒரு தொழில் நிலையம் நிறுவனமாக ஆயிருக்கு. ரெண்டாக்கி நான் அந்த தொழில் அப்படின்னு பார்த்தா நாட்டை சுத்தமாக்குற தொழில் பகுதிக்குள்ள அது வருது. அதை நான் சிறப்பாக செய்து கொண்டிருந்த இடத்துல தற்சமயம் இப்போ நாட்டு பொருளாதார சூழல் எங்களையும் அது தாக்கியிருக்கு. ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ள 30 வேலையாட்களுக்கிட்ட இருக்கணும். அவைக்கு தொடர்ந்து நாங்கள் வேலை கொடுக்கறதுக்கான வேலைப்பாடுகளை நாங்கள் செய்ய வேணும். அந்த ரீதியில் சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணம் எல்லாம் நாங்கள் போதிய அளவு செய்து கொண்டிருந்த நாங்கள் அந்த விளையாட்டு உபகரணங்கள் எல்லாமே வெளிநாட்டு மூலப்பொருள் கெமிக்கல் அதுகளை கொண்டு வந்து நாங்கள் இங்கே தான் முடிவு பொருள் செய்து கொண்டு வந்தாங்க. தற்சமயம் முடிவு பொருள் செய்து கொண்டு வந்தாங்க. அந்த கெமிக்கல் அதுவும் இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. சாதாரணமாக இந்த நாட்டில் பெட்ரோல் எரிவாயுக்கே தட்டுப்பாடு இருக்கிற போது இந்த மாதிரியான முடிவு பொருள் செய்கிறதுக்கான கெமிக்கல் எல்லாம் சரியான டொலர்ஸில் பணவீக்கம் ஒரு பக்கம், டொலர்ஸ் தட்டுப்பாடு இன்னொரு பக்கம், அப்புறம் எல்லாருக்கும் தொழில் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுது. இதே நேரம் எரிபொருள் எந்த குடும்பத்தையும் வந்து தாக்க செய்யுது. கேஸ் என்ற வடிவத்திலையும்
பெட்ரோல் என்ற வடிவத்திலையும் அது எங்களோட குடும்பங்களை தாக்குது. அது ஒட்டுமொத்தமா தாக்கும் என்று சொல்லி 20 வருஷத்துக்கு முதலே சொல்லப்பட்ட மொரட்டோ யூனிவர்சிட்டியிலிருந்து பல இலங்கையில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஊடாக தெரியப்படுத்தப்பட்ட விடயங்கள் இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னுக்கே இலங்கையில பாரி ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்றது ஒரு கட்டாயத்துக்கு தீர்வாக பிரச்சனையா இருந்தது. அதை அப்பயே சொல்லி அப்பயே அதுக்கான தீர்வுகளையும் எட்டுறதுக்கு எங்களை மாதிரியான ஆட்களை அந்த யூனிவர்சிட்டிகள் ஊடாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. நாங்கள் அதை அப்பயே பயன்படுத்தபடிக்கு செய்திருக்கிறோம். ஆனா அப்பயே எங்களுக்கான ஊக்கப்படுத்தல் முறையல் அரசாங்கத்தாலேயோ ஒரு அரசாங்கம் பொதுவாக நாங்கள் இங்கே எங்கட நாட்டை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிறபடியா டக்குன்னு நாங்களும் அரசாங்கம் அரசு அதிகாரிகள் என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழல் எங்களுக்கு இருக்கு. இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு என்று வரும்போது இங்கே இப்போ நாங்கள் முந்தின காலத்துல எங்களுக்கு எரிபொருள் என்று சொன்னா முழுக்க முழுக்க விறகுதான் ஒரு மூலப்பொருளா இருந்தது. வேந்து கிரேஷன் வந்து மன்னனை வந்து அது வந்து இது வந்து எல்லாம் அதுக்கு பழக்கப்பட்டு பேருந்து அதுக்கு பிறகு அந்நிய கம்பெனியான இந்த கேஸ்களையும் பெட்ரோல்களையும் இதுகளையும் எங்களை தார கம்பெனிகளுக்கு முழுக்க அடிமையாக்கி அவர்களின் வலையில நாங்கள் முழுக்க மாட்டுப்பட்டு முழுக்க கேஸ் இல்லையண்டா எங்களோட வாழ்க்கை இல்லையன்ற கட்டம் இலங்கையில இருக்கிற எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் சாக்கோலையாவது பயன்படுத்தி பாய்க்கூனாவது செய்ய தெரியும். அதாவது சிரட்டைக்கறி விறகுக்கறி இதையோ பயன்படுத்தி எங்களுக்கு அதுவும் தெரியாத அளவுக்கு முழுக்க முழுக்க கேஸ்ன்றது ரீதிக்கு போயிட்டோம். ஆனா எங்களோட மரபு ரீதியாக எங்களுக்கு வெளியில வச்சு சமைக்க நல்லா தெரியும். அதே நேரம் கிச்சன்ல போகக்கூடுன்றது ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்தது. மேல்மாடியா இருந்தா என்ன, கீழ்மாடியா இருந்தா என்ன, அண்டர் கிரவுண்டா இருந்தானே போகக்கூடு இருந்தே ஆனது. இப்ப அதுக்கும் இல்லாம முழுக்க முழுக்க ஃபிளட் என்ற சூழல் அமைப்புக்குள்ள எல்லாம் அந்த எங்கெல்லாம் போகக்கூடு இருந்ததோ அந்த இடமெல்லாம் மாற்றமாகி ஒன்று அலுமாரி ஆயிடுச்சு. இல்லாட்டி போனா அந்த இடம்லாம் ஒரு 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 அதை மூடி அலுமாரி இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு தேவையற்ற சாமான்கள் வைக்கிற குடமாக மாறிட்டுது. குதம் மாதிரி மாறி மாறிட்டுது. அது எங்களுக்கு என்னத்துக்கு இதுக்கண்டு தெரியல. அது கட்டிட கலைஞர்ன்ற வித்தியா மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பா என்றது எங்களுக்கு புரியல. கட்டிட கலைஞர் சொன்னா மக்களை ஏற்றுக்கொள்ளினம் மக்கள் சொல்றதை இப்ப இந்த அப்படியே கட்டிட கலைஞர் வார வார ஒவ்வொரு தொழிலாளர்களும் அதை பின்பற்றி கடைசியா கிச்சனுக்கும் வெளியில காத்து போறதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்த இடத்துல இப்ப இந்த வந்திருக்கிற கேஸ் தட்டுப்பாடு கேஸ் என்ற பெருநிறுவனத்தின் அமைப்பு எங்களுக்கு இல்லாம போனதால நாங்கள் எல்லாம் பெரிய ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டப்பட்டு நிக்கிறோம். அச்சமயம் எங்களுக்கு கேஸ் இல்லையென்றா இயங்கு நிலை இல்லை. ஆனால் இப்போது இன்று இந்த பிரச்சனை நடந்து குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் யாரும் பெட்ரோலுக்கு லைன்ல நிக்கிறோமே ஒழிய கேஸுக்காக அளவுக்கு மிஞ்சின ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ கொலைகளோ எதுவுமே நடக்காத அளவுக்கு இலங்கையில பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இந்த புகையில்லா சிக்கன அடுப்பு நடைமுறைகள் அது எப்படி என்று சொன்னா இந்த 20 வருஷத்துக்கு முதலே இந்த நிறுவனங்கள் கேம்பஸ்ல இருந்து எங்களை மாதிரி தனியார் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தினபடியா அந்த நிறுவனங்கள் சின்ன எங்களை மாதிரி நாட்கள் ஒவ்வொன்றையும் செய்து தயார்படுத்தி கொண்டு தங்களை வச்சு கொண்டிருந்தபடியா இந்த அவசர நேரத்துல எல்லாரும் அளவுக்கு மிஞ்சின வேகமாக எல்லா மக்களுக்கும் இந்த சிக்கன அடுப்புகளை கொடுக்கறதுக்கான சூழல் அமைப்பு ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பார்க்க போனா இலங்கையில கொழும்புல இருக்கிற வெள்ளவத்து எங்கேயா இருந்தாலும் ஃபிளட் வீடுகள் கூட அங்க எல்லாமே கேஸ் லைன் கூட தான் இருக்கும். அங்க ப்ரோக்ராம் அங்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வீட்டு அமைப்பு முறையிலும் இருக்கும். இப்படி பார்க்கும்போது இப்ப அந்த வீடுகள்ல இருந்த ஆரம்பத்துல இருந்த பிரச்சனை இப்ப இவருக்குமே இல்லை. எல்லாருமே இந்த சிக்கன் அடுப்பு தான் பயன்படுத்தினோம். வேலை செய்யறதும் ஈசி, அதை பயன்படுத்துறதுக்கான எரிபொருளும் எங்கட நாட்டுல எங்கட பிரதேசத்துல நாங்களே உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கபடியா அவர்கள் அதை வலு சிம்பிளாக அந்த கையாளுற சூழல் அமைப்பு எங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த நேரத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த மக்களுக்கு விலை குறைஞ்ச முறையில இந்த அடுப்புகளை செய்து கொடுக்குற அமைப்புகள் நிறைய பேர் தேவைப்படுது. அதுல நானும் ஒரு ஆளா இருக்கிறேன் பங்கு பெற்றிருக்கிறேன் நினைக்கும் போது பெருமையா இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 10,000 மேற்பட்ட அடுப்புகளை வெளியால அனுப்பிட்டோம். இன்னும் அனுப்புறதுக்கு இருக்கு. நீ என்னதான் கேஸ் இந்த நாட்டுகள் இப்ப கேஸ் வந்துட்டு ஒரு மாயை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஆனா இப்ப ஒரு ஏற்பட்ட இந்த பிரச்சனை அந்த கேஸ் என்னதான் வந்தாலும் இந்த அடுப்புகளும் ஒவ்வொன்று வாங்கி வச்சிருவோம் என்ற எண்ணத்தோட மக்கள் வாங்கி கொண்டிருக்கணும். இது ஒரு வளையத்துல எங்களுக்கு
வாழ்வாதாரமாக போகுது, என்னுடைய வேலையாட்களுக்கு தொடர்ந்து வேலையாக போகுது. அதே நேரம் மக்களும் எங்கட நாட்டுல இருக்கிற ஒரு ஒரு பொறிமுறையை பயன்படுத்தி அவர்கள் சமைக்க வழிக்கிறார்கள், இனி எதிர்காலத்துல இந்த பிரச்சனை தொடரும் என்ற நினைப்பு இருக்கு. இந்த நினைப்பு ஒன்று எங்களுக்கு தேவை. ஏனென்றா இந்த மாதிரி அடுப்பை செய்யறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அப்படி என்னதுன்னா, இந்த அடுப்பை நான் செய்யறேன்னு சொன்னா அதுக்குரிய எலக்ட்ரானிக் வேலையை, சின்ன ஒரு எலக்ட்ரானிக் ஃபேன் ஒன்று இருக்கு, அந்த ஃபேனுக்குரிய வேலையை வெளியால ரெண்டு மூணு ரேடியோ கடைக்காரர் செய்வினம், மெக்கானிக் மேர் திருத்தராக்கள் அவை புதுசாக அந்த சைக்கிள் போட்டெல்லாம் எங்களை செய்து தரவனும். அதே மாதிரி மண் பண்டக்காரர் இருக்கணும், அவை வளமையா பானை சட்டியை செய்து போட்டு விக்க இல்லாம நின்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். இப்ப அவைகிட்ட கொடுத்து இந்த அடுப்பை நாங்கள் செய்கிறோம். அப்ப எங்கட இந்த சைஸு, நாங்கள் எங்கட ஃபேக்டரியில ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறோம், நாங்களும் அடுப்புகளை தயாரிக்கணும் எங்கட ஃபேக்டரியில. வெளியில நிறைய ஒரு நாலஞ்சு மண்பண்டை உற்பத்தியாளருக்கு திடீர் பணக்காரர் ஆக்கின மாதிரி அவர்களையும் நாங்கள் இதுல பயன்படுத்தி அவர்கள் இந்த அடுப்பை செய்து அதை சுட்டு ஓடு சுடுற மாதிரி சுட்டு, ஏன்னா இந்த ஓடு சுடுற மாதிரி சுட்டா மட்டும்தான் இந்த அடுப்பு உடையாம கொள்ளாம நீண்ட காலத்துக்கு இருக்கு. அப்ப அந்த அந்த மற்ற தண்ணிகளுக்கு எல்லாம் பிள்ளதா போகாம நீண்ட காலத்துக்கு இருக்கு. இந்த அடுப்பு இந்த எங்கட நாடுகளுக்குள்ள வந்து 10 வருஷத்துக்கு மேல 20 வருஷத்துக்கு கிட்டே ஆயிட்டுது. எதிர்வினை சொல்லி அதை பயன்பாட்டுக்குள்ள வந்தே 10-15 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு, நாங்கள் இந்த கேஸ் இல்லாம போனதுக்கு பிறகுதான் எங்கட மக்களுக்கு இப்படி ஒரு அடுப்பு இருக்குது, இப்படி ஒரு தேவையை பயன்படுத்துறது, நல்ல ஒரு அடுப்பு கிடைச்சிருக்குது என்று வாங்கி பயன்படுத்தினோம். இது எங்களுக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு, இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்கட நாட்டில் நிறைய தொழில் புதிய தொழில் முயற்சிகளுக்கு நிறைய வித்துட்டு இருக்கு. அதுல உதாரணத்துக்கு இந்த அடுப்புக்கான எரிபொருள் சிரட்டக்கறி, சிரட்டக்கறி விறகுக்கறி. இந்த சிரட்டக்கறிய நாங்கள் பெரும்பெருங்கும் சின்ன சின்ன முயற்சியாளரும் எல்லாரும் அதை கலெக்ட் பண்ணி கறியாக்கி ஜப்பான் போன்ற பெருநாடுகளுக்கு அவர்கள் இந்த பொருளாதாரத்துல பங்கு பெறு, கேஸை விட இது இந்த பாவனை கூட இருக்கணும் இருக்குதுன்றதுக்காண்டி அவங்கள் அந்த நாட்டுக்கு எங்களுக்கு டொலசை தந்துட்டு தங்கட நாட்டுக்கு இந்த கறியெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. என்னுடைய பார்வையில எங்களுக்கு கேஸ் நாட்டுல தேவையில்லை. அதே மாதிரி எங்களுக்கு டொலசுக்கு இந்த சிரட்டையை கொடுத்து நாங்க டொலசை கொண்டு வந்து டொலசை பேந்து சவுதிக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு கொடுத்து கேஸை நாங்க இறக்குமதி செய்யறதை விட இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கான பேர்ல நாங்க கறியை செய்யறதுக்கு ஒரு சில கம்பெனிக்கு நாங்க அனுமதி கொடுக்கறத விட இந்த கறியை இங்க பல முயற்சியாளர்கள் உற்பத்தி செய்யற சூழல். இப்ப எனக்கு நேற்று கூட 1000 கிலோ வந்துச்சு, குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே 4-5 கிலோ கறியை நான் கொள்முதல் செய்து இந்த அடுப்பு வாங்குறாங்க. பின்னுக்கு பின்னுக்கு எங்கள்கிட்ட கறியையும் வந்து இந்த மூலப்பொருளை வாங்கினோம். அப்ப பல பேரை இந்த கறி செய்யற உற்பத்தியாளராகவும் நாங்களாக எங்களுக்கு ஊடாக எங்களோட இந்த அடுப்பு செய்யற ஆக்கள் ஊடாகவே மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு விடயத்துக்குள்ள பல லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு அடங்கியிருக்கு. அப்படி அதை விட்டு போட்டு நாங்கள் கேஸை வாங்கினோம்னா ஒரு பெருநிறுவனத்திலிருந்து, பன்னாட்டு நிறுவனத்திட்ட இருந்து ஒரு பெருநிறுவனம் கொள்முதல் செய்து அதை இங்கே ஒரு ஏஜென்ட் ஒரு 10 பேர், யாழ்ப்பாணம்ன்ற ஒரு 2 பேர், இலங்கைன்ற ஒரு குறிப்பிட்ட பேர், இவ்வளவு பேர் தான் சப்ளை செய்து போட்டிருந்தேன். அப்போ வருமானம் வந்து அந்த அதுக்குள்ளே கொஞ்சம் பேருக்குள்ளேயே பங்குட்டு இப்படியான ஒரு அமைப்பு வரும்போது நீங்களே நான் சொன்ன கதையை வச்சு பார்க்க தெரியும், பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது நினைக்கும் போது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம், சந்தோஷம் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி தொழில்களை நாங்கள் நிறைய ஏற்படுத்துவோம்ன்ற நம்பிக்கை இருக்கு. இதுக்கு முதலும் நான் நெருப்பு தேவைக்காண்டி அவசரமாக பயோகேஸ் எதுனான், அது பயோகேஸ்ன்றது வந்து நல்ல வெற்றிகரமாக எங்களோட வீட்டில் நான் இப்போ கடைசியில் நான் காட்ட முடியும், பயோகேஸையும் காட்ட முடியும், இந்த இந்த அடுப்பு எரிச்சு சமைச்சு ஏதோ ஒன்று செய்து நான் காட்ட முடியும். பயோகேஸில் ஒரு பிரச்சனை இருந்தால் பெரும் செலவு செய்ய வேண்டி கிடக்கு. கிட்டத்தட்ட 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க்ல இருந்து கேஸ் எடுத்தோம்னா 200 கிராம் கேஸ் தான் பெறும். அந்த 200 கிராம் கேஸ் வந்து எங்களுக்கு போதிய அளவு காணாது, ஆனால் வீட்டு கழிவுல இருந்து அது எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 450 கிராம், 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 400-450 கிராம் கேஸ் தேவை. இப்போ அந்த அளவையும் ஒரு வீட்டுல இருந்து எடுக்கிறதுக்கு 10 கிலோ கழிவு வேணும். 10 கிலோ கழிவை நாங்கள் கலெக்ட் பண்றது எல்லாராலையும் முடியாது. அதே நேரம் அந்த பிளான்ட்டை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் எங்கட சிலங்கன் மணி முடியுது. அது டொல பணவீக்கத்தோட பார்க்க பெரிய ஒரு பிரச்சனை, டொலஸோட பார்க்க ஒரு கொஞ்சம். ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல எங்களோட ருப்பியை தான், அது என்னதான் பணவீக்கம் இருந்தாலும் எல்லாரும் ருப்பின்ற வேலுவை தான் பார்த்து கொண்டிருக்கணும், ஒண்ணுமே செய்ய இல்லை. அப்ப நான் அதை கேள்வி குறையுது, மக்கள் பாவனை குறைஞ்சு சனம், மக்கள் வந்து ரோட்டுக்கு போய் கேஸுக்காண்டி அட்டிப்படுற நேரத்துல இதுகளை நாங்கள் வெளியால விடுறோம், இப்படி ஒரு இருக்கணும்னா இது எங்களை எங்களை பார்த்து பல்லாயிரக்கணக்கான தொழில் முயற்சியாளர் தனக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ வளத்துல ரம்மில் செய்து நம் நகரத்துல செய்திச்சு நம்ம அப்படி செய்திச்சு, நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் வியூவை வச்சு அதுக்கு ஒரு வாரண்டியை கொடுத்து அதுக்கு ஏற்றுமதிக்கு வேறு வெளிநாட்டுல இருந்து
ஜெர்மன்ல இருந்து எல்லாம் 1500 அடுப்பு அப்படி எல்லாம் உதவியிருப்புல ஓடுற அந்த மாதிரியான சூழல் அமைப்பெல்லாம் இதுல இருந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. நாங்களும் இலங்கை உள்ள இதுக்கு ஒரு மாற்று வடிவங்கள், அதாவது இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வடிவத்தை இப்ப நாங்கள் தொடங்கி ஒரு 4 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் போக போக என்னதான் கேஸ் வந்தாலும் இதுகள் வாங்குவீனும். அப்ப நாங்களும் இன்னும் இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கான சந்தர்ப்பம், இந்த இந்த இதுகள்லயே நிறைய வடிவங்களை கொண்டு வந்துருவோம் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த நேரம் ஒரு கொள்கையை கொண்டனா மூடின ஹோட்டல்கள் கேஸுக்காண்டி பூட்டி இருக்கக்கூடாது என்று. அதுவும் இப்ப சரியான வெற்றி. நீங்க யாழ்ப்பாணத்துல பார்த்தா தெரியும், யாழ்ப்பாணம்ல இலங்கை புள்ளா பார்த்தா தெரியும், முழு இடமும் விறகு வச்சு ராக்கெட் சவ் எல்லா இடமும் ஃபேன்களை பூட்டி புகை இல்லாம அழகான முறையில முழு சாப்பாடு கடையும் இயங்குது, முழு ஹோட்டல்களும் இயங்குது. இதுக்கு நான் மட்டும் இருப்பில்ல, முழு வேலை செய்த அத்தனை வேலையாட்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். எங்கட நாட்டுல இந்த மாதிரியான அவசர காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்தி கொண்ட அத்தனை வேலையாட்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இதே வச்சு கொண்டுதான் மிச்சமிச்ச எல்லா விடயமும், அது என்ன விடயமா இருந்தாங்க, எலக்ட்ரானிக் இருந்தானு, எலக்ட்ரானிக்கா இருந்தானு, என்ன விஷயமும் எங்களுக்கு இந்த வந்திருக்கிற இந்த சூழல், இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை நாங்கள் பயன்படுத்தி முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம். எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து எல்லாத்தையும் சுகமாக வந்தால் நாங்கள் காசு இருந்தால் வாங்குவோம் என்ற மனநிலை இருக்குது. அதுல இருந்து மாறணும். ஏன்னா நாங்கள் பழக்கப்பட்ட எங்கட மனித எங்கட இலங்கையில இருக்க அத்தனை பழக்கப்பட்ட வாழ்க்கை முறை, தேங்காயை எடுத்து தேங்காயை உரிச்சு அதுல இருந்து பால் எடுத்து அதுல இருந்து எண்ணெய் எடுத்து அப்படி சாப்பிடுற ஒரு முறை, அதை விட்டு போட்டு நாங்கள் எங்கள்கிட்ட காசு இருக்கு, எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாம், கடல் எண்ணெய், எள்ளெண்ணெய், இல்லாட்டி ஏதோ எள்ளெண்ணெய் நீங்க சாரி எள்ளெண்ணெய் கடுகெண்ணெய், கடுகெண்ணெய் ஏதோ மிரக்கரை எண்ணெய் இதை கொண்டு பன்னாட்டு நிறுவனத்தின் எண்ணெயை அவங்களோட விளம்பரத்துக்கு அடிமையாகி அதை வாங்கி நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு ஆக்களா இருக்கும். அதுகள் இறக்குமதி செய்ய மாட்டோம். எங்களை டொலரே இருக்க இந்த நாட்டுக்கு இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, இங்கே நிறைய உற்பத்திகள் நடக்கும் நடக்குறதுக்கு. நேற்றுலாம் ஒரு ஒரு ஃபார்முக்கு போனேன், 4 ஏக்கர்ல கடும் வறட்சியான காலத்துல பயர் போட்டிருக்கேன், 3 நேரம் தூவல் பாசனம் செய்து அந்த 4 ஏக்கரும் சிறந்த விளைச்சல பார்க்கக்கூடிய இருக்கு. அதே 4 ஏக்கரும் கடந்த வருடங்கள்ல காஞ்சி போய் இருந்த ஒரு பூமியா இருந்தது, கண்ணால பார்த்துட்டு வந்தது. இந்த முறை நேற்று போய் பார்த்த இடத்துல பசுமையா இருக்குது, இது சந்தோஷம். அதே மாதிரி பல பிரதேசத்துல காஞ்சி போன பிரதேசங்கள்ல செய்யாத இடங்கள்ல மரவள்ளி தோட்டங்கள் நிறைய கண்ணால பார்க்கக்கூடியதா இருந்தது. இதெல்லாம் நாங்க யாழ்ப்பாணத்துல நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லிட்டு கொண்டிருக்கேன். இது இந்த மாற்றங்கள் எங்களுக்கு பாரிய வெற்றியை தரும். எதிர்காலத்துல நிறைய மாற்றங்கள் இலங்கையில ஏற்படும் என்றதை எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு கடனை வாங்கி எங்களை செலவழிக்கிற ஒரு மனிதர்களாக உருவாக்காம நாடு எங்களை பார்த்து கொள்ளணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு உங்களை மாதிரியான ஆட்களும் பங்கு பெற எங்கள்கிட்ட நீங்கள் அடுப்பு வாங்க வாட்டியும் பரவாயில்லை. அடுப்பு நான் பல தொழில் செய்கிற ஒரு ஆள், இப்ப கூட நான் வேற இப்ப இதை விட எக்கச்சக்கமான தொழில் செய்கிறேன். சில்ட்ரன் பார்க், அதாவது அப்ப என்னுடைய கொள்கை உள்நாட்டு உள்ளூர் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்துங்கோ, இதுதான் என்னுடைய ஒரு தார மந்திரம். இதை வச்சுக்கொண்டுதான் என்னோட தொழில் முயற்சி அவ்வளவு போகுது. கிட்டத்தட்ட 2 ஜனாதிபதி விருது அந்த மாதிரி எடுத்திருக்கிறேன். அப்ப அதெல்லாம் சும்மா கிடைக்காது இந்த நாடு என்றாலும், சரியான சிறப்பா இருந்தது அதெல்லாம் கிடைக்கும். அப்ப அதெல்லாம் பெருமைக்கு சொல்றதை விட நாங்கள் கடுமையா இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும் என்றதுல இப்ப இல்ல, பல வருடங்களுக்கு முன்னுக்கு போட்ட திட்டங்கள் இப்ப எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பக்கத்துல சோகம், நாடு இவ்வளவு போயிட்டு அது பயங்கரமான சோகமா இருக்கும் எங்களுக்கு. ஆனா ஒரு பக்கத்துல எங்களுக்கு காசு காய்க்கிற மரம் மாதிரியான சூழல் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. காசு என்னத்தை செய்தாலும் காசு, என்னத்தை செய்தாலும் காசு, பயோகேஸ் சிலிண்டரை செய்தால் அதுக்கும் காசு, அடுப்பை செய்தாலும் அதாலையும் எங்களுக்கு காசு. அதே நேரம் காசுன்றது தானா வருது, பொருளை செய்யறது தான் இங்க மனிதருக்கான சிந்தனை வளம் காணாது. அந்த சிந்தனை வளத்தை ஊட்ட வேண்டியது உங்களை மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் தான் அதை செய்ய வேணும்ன்றதுதான் எந்த எதிர்பார்ப்பு. நீங்கள் செய்வீங்களு நான் எதிர்பார்க்கிறேன். ஒருத்தரை எனக்கு ஏற்கனவே நியாயமான பேர் நிறைய சப்போர்ட்டுகளை தந்திருக்கிறேன். அப்ப அந்த சப்போர்ட் எல்லாம் எனக்கு நிறைய வளத்துல கை கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு நான் முதல் ஒரு இடத்துல யூடியூப்ல கதைச்சத வச்சு வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள் ஓடஸுகள் அதுல தந்திருக்கணும், தாங்கள் செய்யற ஃபார்முகளை போய் பார்க்க அனுமதிச்சிச்சினும், சிறப்பா இருக்கிற முறைகளை பத்தி எங்கள்கிட்ட கேட்ட எங்களோட பார்வையில எங்களோட இளைஞர்களுக்கு நல்ல வேலை கொடுத்து வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் எங்களோட நாட்டுல இருந்து வந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யணும், எங்கட ஆக்களால முடியாது, இங்கே இருக்கிற ஆக்களால முடியாது, என்னால முடியாது. என்னால உற்பத்தி பக்கத்தை நாங்கள் கடுமையாக கவனித்து கொண்டிருக்கிறபடியா
இந்த நாட்டுக்கு எந்தெந்த பொருளை நாங்க கொடுக்கலாம் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறபடியா, ஏன் நான் செய்யற பொருளை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற ஆக்க ஏதோ வளத்துல அதை கொள்முதல் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்தா நாங்க இங்க இருக்கிற நாங்கள் அதுக்கான வழிகளை பக்காவா நீட்டாக செய்ய முடியும். அதை விட்டுப்பட்டு நானே உற்பத்தி செய்து நானே ஏற்றுமதியாளரை பிடிச்சி நானே அதை ஏற்றுமதி செய்து நானே ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பது பெரிய சவாலா இருக்கு. என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் இந்த நாட்டுல படிச்சு இந்த நாட்டுல வளர்ந்து இந்த நாட்டு முழுக்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்ச ஆக்களும் இல்லை நாங்கள் எல்லாம். இப்ப நாங்க பிளேன்னு சொன்னா ஒரு இந்தியாவோ ஒரு சைனாவோ ஏசியா கண்ட்ரிக்கெல்லாம் நான் எல்லாம் ஏசியா கண்ட்ரிக்கெல்லாம் போக ஆசைப்படுவேன். எனக்கு எந்த தொழில் எந்த நாட்டுக்கு எந்த மக்களுக்கு பிரயோசனம் பண்ணணும்ன்றா, நான் யூரோப்புக்கு போய் பிரயோசனம் இல்லை. அப்ப என்ன யூரோப் இன்னமும் இல்லை. அப்ப யூரோப் இன்னம் இல்லாத எனக்கு ஏற்றுமதி செய்யறது பற்றியும் தெரியாது. அப்ப யூரோப்ல இருக்கிற எங்கடியாக்கள் அங்க பல வருடம், ஒன்று ரெண்டு வருடம் இல்லை, 20, 30, 40 வருடம் தாண்டினவர்கள் இங்கிருந்து எங்கள்கிட்ட இருந்து அங்க இருக்கிற பூட் சிட்டிகளுக்கு தங்களோட கடைகளுக்கு எங்கட சாமான் எடுத்தாலே போதும். அது இப்ப ஜெர்மனுக்கு எடுத்தவர் சொன்ன வார்த்தை தங்களுக்கும் இதே கேஸ் பிரச்சனை தான், இதே தங்களோட நாட்டிலையும் இதே பிரச்சனை தான். அப்ப தாங்கள் இதுக்கு தாங்கள் மாறுறோம், மாத்துறது ஒரு வேலை ஈஸி. ஏன்னா சாக்குள்ள பாவிக்கு அவைக்கு ஏற்கனவே தெரியும் இந்த அடுப்பு போறது ஒரு பெரிய விடயமா இருக்காதுன்னு சொல்லி அவர்கள் தெரியப்படுத்துச்சுனா, இதான் என்னுடைய இந்த அடுப்பு பற்றி சொல்லக்கூடிய மற்றவர்கள். இந்த அடுப்பின் வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா சாதாரணமா ஒரு கேஸ் அடுப்புல இருந்து நார்மலான சமையலுக்கு 700 செல்சியஸ் வெப்பநிலை தான், 700-750 செல்சியஸ் தான் பெறும். இதுல 1200 செல்சியஸ் கிட்டத்தட்ட அலுமினியம் பட்சமா இருந்தா ஒரு 5 நிமிஷத்திலேயே உருகி போயிடும். அப்ப இதுக்கு அலுமினிய பாத்திரங்கள் வெப்பம் தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதுல வெக்க நிலை வந்து கூட சரியான வெக்க கூடவா இருக்கும். அப்ப இதுல சமையல் உதாரணத்துக்கு இப்ப எங்கட வீட்டை பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனை தட்டுப்பாடு இந்த அரசியல் சுமூகம் கொஞ்சம் சுமூகம் வந்தோடனே ரெண்டு தரம் கேஸ் வாங்க வழிகிட்ட இடத்துலயும் எங்கட வாய்ப் வாங்கல வீட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இந்த அடுப்பு பல. அதே மாதிரி எங்கட வாங்குற சிரட்டைக்கறி வாங்குற கஸ்டமர் சொல்ற வார்த்தையும் தங்களுக்கு தங்கட வாய்ப்போ தாங்களோ சிரட்டைக்கறி தேவையில்லை என்ன கேஸ் தேவையில்லை என்று முடிவெடுத்து அவர்களும் அதை சிலிண்டரை வாங்காம இருக்கணும். அதாவது முடிஞ்ச சிலிண்டரை வந்திருக்குன்னு தெரிஞ்சும் வாங்காம இருக்குது. அது ஒரு வகையில நாங்க நல்ல வழியில நாங்க போயிடும், மக்கள் நல்ல வழியில போயிடும், உற்பத்தியாளராகிய நாங்க நல்ல வழியில மக்களுக்கு தேவையான காலத்துல செய்கிறோம்ன்றதுக்கு ஒரு நல்லது சான்றதல். நேற்று ஒரு ஆளை நான் சந்திச்சேன், அவை சொந்தமா பலசரக்கு கடை வச்சிருக்கணும், அவற்ற எலக்ட்ரிக் அடுப்பு எல்லாமே இருக்குது, விதம் விதமா இருக்குது, தங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, கேஸ் சிலிண்டரும் இருக்குது, புதுசா இருக்கு, இன்னும் சீல் உடைக்கல, தாங்கள் இந்த அடுப்புக்கு தான் மாறி அது இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா தாங்களுக்கு நெருப்பை பாக்குறதாம இருக்குது, கேஸ விட வேகமா வேலை முடிகிறதா இருக்கு, டென்ஷன் இல்லாம இருக்குன்னு சொல்லி அவைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதை நேரடியா வந்து சொல்லும் போது எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்குது. அவை சாக்கோல் வாங்க எங்கள்ட அடுப்பை வாங்கிட்டு போறவே திருப்பி சாக்கோல் வாங்க வரையினும் சாக்கோல் நாங்கள் என்ன செய்யற பாக்குறோம்னா, பல பேர் பார்த்தா தேங்காண்ண அரைச்சு கொடுக்குற மில்லுகள் நிறைய உண்டாயிருக்கு. இப்ப அதுல ஒரு 5-6 மில்லுகள் இந்த சாக்கோலையும் விற்கிறதுக்கான சூழலையும் உருவாக்கியது. அப்ப சாக்கோலையும் அவரவர் தங்கள இடங்கள்ல வாங்கக்கூடிய சூழல் அமைப்புகளை நாங்க உருவாக்குறோம். ஹலோ ஐயா, நன்றி. நீங்க இந்த இதுதான் ஐயா அந்த அடுப்பு. இதுக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த சார்ஜ பின்னொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதே நேரம் இதுல ஃபேன் ஒன்று இருக்கு, இந்த ஃபேன் தான் இதுக்குள்ள இருக்குது. இந்த இதுல மேல இருக்கிறது சீன சட்டி, சுத்தி இருக்கிறது மண்ணால இருக்குது. இது வந்து மேல இருக்கிற அந்த கருப்பு கலர்ல தெரியுது சீன சட்டி, மண் சட்டி இல்ல சீன சட்டி. இது கொஞ்சம் நாங்க செய்யறது கொஞ்சம் மிளகுன்னு அடுப்பு தான். ஆனா இந்த அடுப்பு வந்து நல்ல ஒரு அழகான முறையில இருக்குது. இவை வந்து சிரட்டைக்கறியை மெயினா போடணும். சிரட்டைக்கறி சிக்கனமா, சிரட்டைக்கறி என்ன மாதிரி என்ன சொன்னா சுடும் போது 100 கிலோ சுட்டோம்னா 30 கிலோ தான் பெறும். அப்ப அதுல புகையும் பெறாது சாம்பலும் பெறாது. இந்த சிரட்டைக்கறி விறகு கறியில சுட்டது பிறகு அதே நேரம் காபன் எறியும். காபன் எறினா கடுமையான தணலாக இருக்கும், அது எரிகிறது தன் அப்படி. அதொரு இது நன்மை அதுல இருக்கு. இதின்ட விலையை சொல்லுங்க. இதின் விலைய 8500 ரூபாய். மற்றது அந்த இதுல நீங்க மின்சாரத்தை தேவைன்றத மரமுமா சுட்டி காட்டீங்கள், அதை பற்றியும் சொல்லுங்க. மின்சாரம் ஐயா அந்த அதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபேனை இயக்குறதுக்கு தேவைப்படுது. அதோட அம்பியர் வந்து 12 வோல்டேஜ்ல ஒரு பேக் கொண்டு அந்த பேக்கை வச்சு நாங்கள் பேக்கில இருந்து தான் கொடுப்போம்.
ஒரு மாதத்துக்கு ஃபுல்லா 24 மணி நேரம் வேலை செய்தாலும் சைபர் தசம் 3 ஆம்பியர் தான் எடுக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா தான் எங்கட காசுகள்ல முடியும். ₹8,500 ஒரு வெப்பத்தை கூட்டி குறைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து தான் அந்த கண்ட்ரோல் எல்லாம் வரும். அதுக்கு சார்ஜருக்கு வேண்டாம் 3 பெட்டி சார்ஜர் பெட்டி 3 இணைச்சு அரிசி நல்லா டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் இணைச்சு அந்த ஒரு கிராக்களுக்கு அதை செய்து கொடுக்கணும். அந்த எனக்கு 2-3 ஓர்டர் தான் கிடைச்சிருக்கு. அது வெளிநாட்டுக்காரர் என்னன்னா இங்க கரண்டன்றது கட் பண்ணப்படுது. கண்ட கண்ட மாதிரி எல்லாம் கட் பண்ணப்படுற இல்ல எல்லாம் ப்ரோக்ராமா இத்தனை மணிக்கு என்ன மாதிரி என்று சொல்லித்தானே நடக்குது ஐயா. இது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆக்களுக்கு இந்த உங்களுடைய இழப்பு அடி என்றதை தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதால அந்த அது நார்மலா எங்களை பத்தி தெரியும். டயனா பிளாஸ்டிக் தான் நார்மலா எல்லாருக்குமே தெரியுது. டயனா பிளாஸ்டிக் இன்டர்நெட்ல அடிச்சாலே இழப்பு அடியில சில்ட்ரன் பாக்ஸ் ஈராக்லாம் எங்களை அடையாளப்படுத்தும் நார்மலா. ஓ இல்ல அது இல்லாமல் உங்களுடைய சந்தைப்படுத்தல் எந்த மாதிரி இருக்கு? இப்ப வெடி குழம்பிலே உள்ள ஆள் தொடர் மாடியில் உள்ள ஆட்கள் வேண்டணும்னா அதை பத்தி சொல்லுங்க. அதே எங்களை இன்டர்நெட்டுக்களாலையும் போனுக்களாலையும் தான் லிங்க் பண்ணினா நாங்களும் இங்கிருந்து குறுகிய சர்வீஸ் செய்து கொடுக்கணும். நீங்க முகவர்டையும் கொடுக்க இல்லை கொடுக்கல. என்ன காரணம்னா அவ முகவர் எதிர்பார்க்கிற அளவு அது இங்க இருக்கிற யாழ்ப்பாணத்துல இருக்கிறது அப்படித்தான் குழம்புல இருக்கிறவங்க அப்படித்தான். நாங்கள் உற்பத்தியாளரை விட அது ஒரு இங்க ஒரு பெரிய சாவக்கேடு. உற்பத்தியாளர் இப்பவும் நலிவடைந்து போகணும்ன்ற சூழல் தான் அந்த விற்பனையாளர் நினைக்கணும். அதை நாங்க எங்கள்கிட்ட வெள்ளம உள்ள நாங்கள் அதை மாறி யோசிக்கிறோம். அந்த சாதாரணமா ஒரு உற்பத்தியாளர் 20% கூட எடுக்கக்கூடாதுன்ற மாதிரிதான் விற்பனையாளர் நினைக்கிறார். ஆனா விற்பனையாளர் நினைக்கிற தான் தனக்கு 50% பெறவும் நினைக்கிறார். இந்த முரண்பாடுகள் வந்து எங்களோட பகுதிகளில் நீங்க கூட இலங்கையில இருந்தால்தான் உற்பத்தியாளர் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறதை விட வாங்கி விற்கிறவர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதான் கூடும். இப்போ உதாரணத்துக்கு மிக்சரா இருக்கட்டும், டோப்பியா இருக்கட்டும், பருத்துற வடையா இருக்கட்டும், சுலாவு பின்றவரா இருக்கட்டும், விசிறி பின்றவரா இருக்கட்டும், என்ன வகையில உடுப்பு தைக்கிறவையா இருக்கட்டும், எல்லார விட அந்த அதுகளை வாங்கி விற்கிறவர் தான் கூடுதலாக நல்ல பயணத்துற ஒரு சூழல் அமைப்பு எங்கட பகுதிகளில் இருக்குது. இப்ப நான் அது வித்தியாசமான முறையில நேரடியாவே இருக்கும். வாங்கி விற்கிறவருக்கு நாங்க 10% காணும்னு சொன்னா நாங்கள் அதை அவரை கொடுத்து அவர் கூட விற்கிறதுக்கான இப்பயும் எப்பவுமே தயாரா இருக்கிறோம். அது எங்களுக்கு இங்க சின்ன லெவல்ல இல்ல, பெரிய பெரிய மால்கள் வச்சிருக்கிற காக்கள் கூட தங்களுக்கு 30% வேணும், 40% வேணும் என்று வாயால கேட்கிறாக்கள் இருக்கணும். அப்ப அப்படியான ஆக்களோட நாங்க பிசினஸ் செய்யறத விட இப்படி ஆன்லைன் எங்களை தெரியும். இப்ப நீங்க ஒரு ஆள் வாங்கிட்டோம்னா அதை மாற்றுக்கிறது இல்லை. அதை விடாத இண்டை பின்னேறம் கூட எனக்கு வேலன் எங்க இருந்து வந்துக்கணும், அல்லப்பட்டியில இருந்து வந்துக்கணும். ஒரு வாங்கி கொண்டு போன அம்மாவால இன்னொரு அம்மாவை கூட்டிக் கொண்டு வருகிறோம். அடுத்த திங்கக்கிழமை வாங்கி கொண்டு ஒரு ஆளால 4 பேர் வர்றதுக்கு இருக்கணும். என்னட சாமான இல்லை. அப்படித்தான் நாங்கள் எங்களோட பிசினஸ்களை சரியான முறையில கொண்டு போகலாமே ஒழிய ஒரு கடைக்காரன் அளவுக்கு மிஞ்சி கொடுத்து நாங்கள் விளம்பரமும் பண்ண இல்லாம கதைக்கே இல்லாம நல்ல பொருளை செய்ய இல்லாம இருக்கிறத விட நாங்க இப்படி இருக்கிறது நல்லது, இப்படி செய்யறது நல்லது. நல்லது. நீங்க இந்த உணவு சாலைகளுக்கும் கொடுக்குறீங்கன்னு சொன்னதே நமக்கு உணவு சாலைக்கு கொடுக்குற விடயம் எப்படி இருக்குன்னா அந்த அவர்கள் அந்த படத்தை காட்டுங்க, அந்த படத்தை காட்டுங்க, படத்தை காட்டுங்க. இது ஒரு வகை வேற வேற காட்டுறேன் பாருங்க. இந்த 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 மாடல் என்ன மாதிரி ராக்கெட் ஸ்டவ் இது ரஷ்யனுக்கு சொந்தமானது. இது வந்து
இதுல கிட்டத்தட்ட 150 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது. இந்த ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த கரப்பா இருக்கிறது பேன், அடுத்த பக்கம் மேல் நோக்கி நெருப்பு போகும். பாத்தீங்கன்னா இந்த இதுல ஃபேன் இருக்குது, இதுக்குள்ளால விறகு போடுவோம், இதுக்குள்ளால நெருப்பு மேல் நோக்கி எரிஞ்சு கொண்டிருக்கும். இப்போ இது வந்து சரியான ஒரு எரிபட்டு நிலை, இதுக்கு பின்னுக்கு கறி எடுக்கிறதுக்கு ஒரு மூடி இருக்குது இந்த பக்கத்தால். இப்போ உதாரணத்துக்கு இவ வந்து 12 கிலோ 2 சிலிண்டர் 12 லிட்டர் சிலிண்டர் 6000 ரூபாய்க்கு வாங்கி இந்த தண்ணியை 150 லிட்டர் தண்ணியை வைக்க போயினோம்டா, அவ கிட்டத்தட்ட ஒரு 500 லிட்டர் தண்ணி தான் இந்த 12 லிட்டர் கேஸ்ல கொதிக்க பண்ண முடியும். அதே நேரம் இவ வந்து அதுக்கு 6000 ரூபா செலவழிக்கணும். இந்த 150 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு இவைக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா ஊமளோ இல்லாட்டியோ நல்ல விறகோ இல்லாட்டி அந்த மாதிரியான ஐட்டம் இருந்தால் போதும் அது கொதிக்க வைக்கிறதுக்கு. அது இது ஒரு முறை. பாக்குறது நீங்கள் கொத்துரடி மேசைக்குரியது. இப்ப இதுக்கு மேல அதே நீங்க முதல் பார்த்த மாதிரிதான், இது வந்து எட்டு திக்கும் நெருப்பு அந்த தகரத்துக்கு ஈக்குவலாக தகரத்துல எல்லா இடம் பறந்து நெருப்பு மூன்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்யப்பட்டிருக்கு. எல்லா பக்கமும் போகும், எட்டு திக்கும் போகும். இரும்பு தட்டு ஒரு இடத்துல நெருப்பு பட்டு ஹீட் பண்ற ஒரு முறை இல்லை இதுல. இப்ப இதுகள் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் செய்து கொடுத்தது. இப்ப இதுகளிலே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தினோம். நன்றி. நீங்கள் வேற ஏதும் கூற இருந்தால் வாய்ப்பு தருவோம். இப்போது பங்குபற்றினர்கள் ஏதாவது தங்களுடைய கருத்துக்களையோ வினாக்களையோ கேட்கறதுக்கான நேரம், நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து கேட்கலாம். நேரத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு விரைவாக கருத்துக்களையோ வினாக்களை கேளுங்கள். அவரிடமிருந்து மேலும் பல செய்திகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனது பேர் அருந்ததி, தெய்வலையில இருந்து கதைக்கிறேன். இந்த மண் சட்டி வச்ச அடுப்பு ஊருக்கா காட்டுவீங்களோ, அதோட இந்த சிரட்டக்கறி எடுக்கிறதுக்கான இலகுவான முறை ஏதாவது இருந்தால் சொன்னால் பயனுள்ளதா இருக்கும். மண் சட்டி அடுப்பு இந்த பாருங்க, இந்த படத்துல நான் காட்டு இருக்கிறது தான் மண் சட்டி அடுப்பு. மண் சட்டி இந்த இதுல நார்மலா பாத்தீங்க தெரியுதாமா? ஹலோ, தெரியுது 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 தெரியுது. அதுல எரிஞ்சு கொண்டிருக்கிற மாதிரியே இருக்குது அது. அது சிரட்டக்கறி எடுக்கிறதுக்குமா இந்த உங்களுக்கு டிராஸ் அந்த மாதிரி ஆன்லைனுக்குள்ளாலேயே நான் என்ன பேர் சப்ளை பண்ணிடலாம். நம்ம கொழும்புல செய்யறதுக்கு வழி இருக்குதம்மா. அது உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன மாதிரி என்றா, புகை வெறும் கடுமையாக அந்த புகை கண்ணுக்கு எரியும். அப்ப அது ஒரு ரம்முகளை போட்டுட்டு, நாங்கள் ரம்முகளை போட்டு ஒரு குறிப்பிட்ட எரிபட்டு நிலை வரும்போது அதை நம்ம காத்து போகாம ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி மூடி விடணும். மூடி விட்டீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள நூந்து அந்த புகைக்கு அப்படியே வெக்கைக்கும் புகைக்கும் அப்படியே காபன் ஏறிடும். அப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க இருக்கிற தெகிவேலைன்றீங்க, அக்கம் பக்கத்துல இருக்க ஆட்களுக்கு கடுமையாக கண் எரியும். அதான் வந்து இருக்கிற பிரச்சனை. யாழ்ப்பாண மாதிரியான இடங்களில் வடிவா செய்யலாம். எனக்கு தெகிவேலை மாதிரியான இடங்கள் அப்படியான சூழல் இருக்கு வேண்டும் தெரிய சொல்ல தெரியாதபடியா அதோடைய கிடைக்கல. ஆனா கறி நீங்க செய்வீங்கன்னா இதுக்கு எக்கனாமிக் இன்னும் சிறப்பா இருக்கும். சீரோ நிலைக்கு நீங்க கொண்டு, உதாரணத்துக்கு 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு எங்கட்ட வீட்டுல நடைமுறையில் இருக்குது 13 கிலோ 12 கிலோ சிரட்டக்கறி மாதம் போகணும். 1 கிலோ சிரட்டக்கறி நாங்க 200 ரூபா ஆகக்கூடனது 200 ரூபா, கொழும்புல வந்து 300 ரூபா மட்டும் போகுது. நீங்களும் சரியான முறை ஆக்கள் வாங்கினீங்கன்னா 150 ரூபாய்க்கும் வாங்கலாம். ஒரு மாதத்துக்கு 13 கிலோண்டா 200 ரூபா படி பார்த்தாலும் 2500 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு போதிய அளவு கேஸ் காணும். ஆனா ஒரு கேஸ் சிலிண்டர் செய்யறதை விட ஒரு சிறப்பான முறையில வேலை நடக்கும். நன்றி நன்றி அம்மா. வேற ஒருவர் கடமை கேட்கிறார், உங்களை அறிமுகம் செய்து வாருங்க.
வணக்கம். நான் யாழ்ப்பாணம் கதைக்கிறேன். நான் ஒரு உளவள துணையாளர். இப்போது நாம் இந்த உள்ளூர் உற்பத்தி வழியே நாங்கள் மக்களுக்கு நல்ல சேவை ஆற்ற முனைந்தாலும் மக்களுக்கான சுகாதார பாதுகாப்பு பற்றி அல்லது அவர்களுக்கான விழிப்புணர்வு தேவையாக இருக்கின்றது. இதனால் பக்க விளைவு அல்லது நீங்க சொன்ன கண் பாதிப்பு வேற பிற விளைவுகள் ஏற்படலாம். அதற்கான வழிகாட்டல் அல்ல ஆலோசனை உங்களால் கூற முடியும்? அதுக்குத்தான் ஐயா, இது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அடுப்பை நாங்கள் ஃபுல்லா இரும்புகளால் செய்திருக்கிறோம். அது ஆண்கள் சில நேரம் சில பொறுமையான செயல்பாடுகள்ல அவை பங்கு பெற வேணும். அவர்கள் வந்து உழைக்கிறதுக்கான குடும்பத்தை உழைச்சி பாக்குறதுக்காண்டி அவர் வழியால போயிருக்கிறார். நாங்கள் அந்த அடுப்பை இரும்பால தான் செய்கிறோம். அதுல வெப்ப கடத்திய நாங்கள் பூட்டி அதுக்கான வெப்பம் கடத்தாத அளவுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்குது. அந்த தொழில்நுட்ப உபகரணங்களை அதுக்குரிய மெட்டீரியலை நாங்கள் முழுக்க முழுக்க சைனாலேயோ இல்லாட்டி இந்தியாலேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யணும். அதுக்கு டொலர் இழப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் செலவழிச்சு போகாம இருக்கணும்னு தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நாங்கள் சகிப்புத்தன்மையை இப்போதைக்கு கடைபிடிக்கணும். அதே நேரம் வீட்டுக்கு இந்த ஹீட் பெறக்கூடாதுன்றதுல வெகு கவனமா இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த மண் அடுப்பை நாங்க விரும்பி அதை செய்யறோம். மண்ணுல இருந்து வெளியால உங்களை ஹீட் பெறாது. அப்ப ஒரு 10 அடி ரூமுகள்ல சமைக்கும் போது ஹீட் வந்தா பயங்கரமா டென்ஷனா இருக்கும். அந்த டென்ஷன் பிள்ளைகளோடையும் குடும்ப தலைவரோடையும் இதுகள் எல்லாம் வீட்டுல எல்லாம் எல்லாரும் எரிஞ்சு விழுகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காண்டிதான் மண் அடுப்பை நாங்க தேர்வு செய்தது. ஏன்னா நாங்க இரும்புல செய்யறபடியா வீட்டுக்கு மண்ணை கொண்டு போய் கொடுக்குற இரும்பை கொண்டு போய் கொடுக்கறது பெரிய விடயமா இருக்காதுன்றது உங்களுக்கு தெரியும். இரும்ப இதுக்குள்ள கொண்டு போக விரும்பவில்லை. இரும்பு நாங்கள் கொண்டு போக மாட்டோம். மண் தான் கொண்டு போவோம் வீட்டுக்குல. மண் வந்து வெப்பத்தை வெப்ப கடத்தியாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு உள்ள எல்லாத்துலயுமே மண் தான் வெப்ப கடத்தியாவே இருக்கும். வெப்பத்தை கடத்தாது. வெளியால அந்த ஆகலை சுத்தி எந்த வெக்கையுமே வராது. கேஸை விட சிறப்பா இருக்கும் வந்து அவர்கள் சமைக்கிறாங்க சொல்லியிருந்தாரு. அதுக்காக மண்ணெல்லாம் தெரியும். தங்கள் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறேன். அங்க உற்பத்திகள் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்காணித்து இருக்கேன். எனது வேலைகளும் செய்திருக்கேன். இணையதளம் ஊடாக அல்லது அறிஞர்கள் ஊடாக பத்திரிகை வாயிலாக இது இந்த நுட்பங்களை கட்டுரைகளாக வெளிப்படுத்தியிருக்கிறீர்களா? இணையங்கள் யூடியூப் அந்த மாதிரியான இதுகளால நான் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு போயிருக்கிறேன். பெரும்பாலும் கட்டுரைகள் ஊடாக என்கிட்ட நான் கொஞ்சம் வேலையில என்னன்னு சொல்றது ஐயா ஐயா வந்தபடியா தெரியும். என்னுடைய வேலை வந்து பிளாஸ்டிக் ஒட்டுறது, அது உங்களுக்கு தெரிஞ்சபடியா வந்திருக்க. அடுத்தது வந்து சில்ட்ரன் பார்க் செய்யறது, அடுத்தது வந்து பிளாஸ்டிக் ரீசைக்கிள் செய்யறது. இப்படி தேவையற்ற மக்களுக்கு தேவையான விஷயம் வந்து தலையில தூக்கி பெருசா பாரங்களை சுமக்கிற ஒரு பழக்கம் கொஞ்சம் கூட. அதால இந்த மாதிரி போய் அவைகளுக்கு விளக்கங்கள் கொடுக்க விரும்பாம நானாவே இந்த வார்டில் இப்ப இந்த அடுப்பு கூட உண்மையிலே எனக்கு தேவையற்ற ஒரு விடயம் என்று இருக்க முடியும். ஆனா நான் இந்த நேரம் இந்த மாதிரியானதை நான் வெளியே விடுதலை என்று சொன்னால் தாராளமாக வெளிநாடுகள்ல இருக்கு இந்த உங்களுக்கு சிறந்த அடுப்புன்னு சொல்லி கொண்டு நிறைய வந்திருக்கு. அதுதான் அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இவங்க செய்யறாங்க தெரிஞ்சாலே நிறைய தெரிஞ்ச அளவுக்கு பண்றாங்க. மிக்க நன்றி ஐயா. இந்த குகதா இப்ப இவர் யாழ்ப்பாணம் கேட்ட வினாவுக்கு நீங்கள் தவமணி தவராசா நீங்க ஒன்று செய்யலாம். உங்களுடைய காணொலி ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த இணைப்பை இந்த இரட்டை பகுதியில போட்டு விட்டீர்கள் என்றால் அதை பார்ப்பினோம். ஏனென்றால் பல அதை பார்க்கவில்லை போல தெரிகிறது. நான் அதை பார்த்ததால உங்களை அழைச்சேன் நான். சரி, இப்ப வேறு யாராவது கருத்துக்கள் வினாக்கள் கூற இருந்தால் கூறுங்கள். என்ன கேக்குறீங்களா ஐயா? இல்ல மெட்ராக்கிட்ட கேக்குறேன். இல்ல கருத்துக்கள் வினாக்கள் இருந்தா கேளுங்கள். மற்றவர்கள் இருக்கிறார்கள். வேற யாராவது கேட்கிற வரையில நான் உங்கள்கிட்ட கேட்கலாம். என்ன வகையான பல பாத்திரங்களை இதுல வைக்கலாம் சொல்லுங்க. என்ன வகையான பாத்திரங்கள்? வணக்கம் ஐயா. மற்றது என்னண்டா இதுல நீங்க எந்த அடுப்பும் வைக்கலாம், எந்த பாத்திரமும் வைக்கலாம். இது சரியான வெப்பம் கூடன்றபடியா நீங்க தண்ணி எதுவும் இல்லாம இதுல வைக்கலாம். அப்படி வைக்கிறதா இருந்தா அலுமினியத்தை மிஞ்சி சின்ன சட்டி அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அலுமினிய பாவனை வந்து பயங்கரமான உணவு சமைப்பதற்கு அலுமினியம்ன்றது பாரதூரமான ஆபத்தான சாமான். இலங்கையில அன்றாபுரத்துல கிட்னி பிரச்சனைக்கு மெயின் காரணமே எங்களோட ஆய்வுக்கு எங்களோட ஆய்வாளர்கள்
பல்கலைக்கழகங்கள் முடிவெடுத்திருக்கின்றன. அலுமினிய பாவனம் மெயின் ரெண்டு. அலுமினியம் என்பது ஆபத்து. அதுல இந்த இந்த மாதிரியான அடுப்புக்கு அலுமினியத்தை தண்ணி இல்லாம வச்சுமா இருந்தா வலுவேகமாக உருகுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இதுக்கு தாஜி மாதிரியானது உலகம் மொத்தமான ஐட்டங்கள், மண் சட்டி, மண் பானை ஐட்டங்கள், இந்த மாதிரியான ஐட்டங்கள் நல்ல திறமையான சூழல் அமைப்பை இதுக்கு உருவாக்குது. நல்லது. நீங்கள் அந்த அப்போதே இருக்கா நீங்க அந்த இதை கூறும் பொழுது, அலுமினியத்தை கூறும் பொழுது நான் உங்களுக்கு சொல்ல இருந்தேன், அலுமினியம் ஒரு புலியான சமையல் இது ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கல, அது எல்லாருக்கும் விஞ்ஞானம் தெரிஞ்சவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது அதுவும் அதை நீங்கள் அதை சொல்லிக்கலையே அதை தவிர்த்திருக்கலாம்னு யோசிச்சேன். இப்பொழுது வேறொருவர் வினாக்கு முயற்சியர் அவர் அவர் அவருக்கு நாங்கள் வாய்ப்பை வழங்குவோம். ஐயா. ஐயா வணக்கம். ஐயா காலத்துக்கு பொருத்தமான வகையில எங்கள் தேவையான விடயங்களை பலவாறாக பல பக்கங்களும் தொட்டு முன் வச்சிருக்கிறீங்க. சில அவதானிக்கிற நேரத்தில் எனக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. அதாவது இந்த எவ்வளவு சாதாரணமான அடுப்பு, வீட்டுப்பானுடைய அடுப்பு எவ்வளவு பாரத்தை தாங்கும் அல்லது களிமண்ணும் சித்திரி இருக்கிறபடியால்? நேற்று வேல் எங்களோட வீட்டுல விரதம் உண்டு, அந்த வரதலட்சுமி அந்த விரதத்துக்கான சமையல் நினைக்கிறேன். ஒரு 15 பேருக்கு இந்த அடுப்பு தான் சமைச்சிருக்கோம். அப்ப நாங்கள் இந்த இது வந்து வெளியாலே ஃபுல்லா மண் தான். அப்ப நாங்க கடைக்காரர் கண்டு நான் சிபாரசு பண்ணாபடியா வீட்டுக்காரன் பார்க்கும்போது வீட்டுல நாங்கள் ஒரு 10 பேரை நாங்கள் கணக்கு பண்ணா எங்களுக்கு சிறப்பா இருக்கும். நான் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். 10 பேருக்கு சிறப்பான முறையில சமைக்கலாம். அளவுக்கு மிஞ்சின வெயிட்டுகளை ஏத்துலாம்ன்றதுக்கு என்ன இப்போ இன்னும் நான் செய்ய வழிக்கிட்டு 6 மாதத்தை கடக்காத வாடியா 6 மாதத்துக்கு அதுக்கு முதல் இருந்தாலும் 6 மாதத்துக்குள்ளதான் இது கடுமையான வேகமா இது வழியால விற்கப்படுது. இப்ப எடுக்கிற ஆக்களுக்களாலதான் இனி எனக்கு இப்ப நேற்று 15 பேருக்கு சமைச்சதுன்றது சமைச்சபடியா எனக்கு தெரியுது. அப்ப இன்னொரு ஆள் 25 பேருக்கு சமைச்சிருக்கிறாரு என்னதான் தெரிஞ்சாதான் அந்த 25 பேர்ல இருந்து நான் அரைவாசிக்கு வர முடியும். அப்ப தண்ணி நாங்கள் கொதிக்க டெஸ்டிங் லெவலுக்கு போதிய அளவு தண்ணி எல்லாம் கொதிக்க வைக்கிறோம். 20 லிட்டர் அப்படி இப்படி எல்லாம் என்னென்ன ஒரு முட்டை மாதிரி ஒரே இடத்துல சொல்லிட்டா இருக்க போது அந்த சொல்லிட்டுக்கு மேல இந்த மண்ணா இருந்தாலும் சொல்லிட்டுக்கு மேல நாங்கள் தூக்கி வைக்க போறோம். ஒரு பானையை என்னத்தையோ தூக்கி வைக்க போறோம். இப்ப சில பேர் கொண்டு போய் என்ன செய்யணும்னா இந்த அடுப்புகளுக்கு தாங்கள் தங்களோட கொட்டல் வழிய எரிச்ச கறிய பாவிக்கிற தினம். ஆனா அவைகள் ஒரு சைட்டால சின்ன புனல் மாதிரி வச்சுட்டு பால் காய்ச்சறதுக்கு பாவிக்கணும். அப்ப அவை விடிய இருந்து பின்னர் மட்டும் காய்ச்சினும். ஆனா அடுப்பு வந்து அந்த டேசர் வந்து இந்த அடுப்புல முழுமையா பொறுக்காது. அதுக்கு குட்டி ஸ்டாண்ட் ஒன்று அடிச்சு வச்சுட்டு அந்த இடைக்கலால கறியை பண்டம் போட்டு கொண்டிருக்கணும். அவைக்கு இந்த பால் வந்து ஆக்களுக்கு முன்னால கொதிச்சு கொண்டிருக்கும். கரண்ட் வேணும் இல்லாட்டி கேஸ் வேணும் கொதிக்கிறதுக்கு. இப்ப அவைக்கு புகை வரக்கூடாது. ஆக்களுக்கு புகை வந்தா அந்த ஏரியாக்கள் ஏன்னா இங்க இப்ப நாங்கள் முந்தின காலத்து அடுப்பு இல்லாதபடியா எல்லாம் ஓப்பன் ஏரியா முழுக்க கண் எல்லாம் எரிஞ்சு கொண்டிருக்கும். அப்போ புகை வரக்கூடாதுன்றது மெயின் பிரச்சனை. புகையும் பெறக்கூடாது, வெக்கையும் நல்லா வரணும், செலவும் குறைய வரும். அப்ப அதுக்கு இது ஒரு சிறந்த வழி. இந்த அடுப்புகள் தாராளமா வெளிநாடு வழியே வந்துட்டு இங்க இந்த விறகு போட்டு எரிக்கிறதுக்கு கேப்பினம் எங்கள்கிட்ட. அந்த விறகு போட்டு எரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஆல்பத்தை கூட்டை இல்லாத இந்த கறி போடுற கொள்ள அளவு வந்து கூட்டை இல்லாத ஒரு தரத்துல வெறும் 100-150 கிராமுக்கு மேல கறி போடாத அளவுக்கு தான் நாங்கள் செய்யணும். ஏன்னா கூடுதலாக ஒரு 500 கிராமை போட்டு விட்டா 1 கிலோல 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 3-4 நாளைக்கு சமைக்கலாம். கூடாத வழியையும் பாக்குறோம் நாங்கள், கறிய கூடாம இருக்கிறதுக்காண்டியும் பாக்குறோம். அப்ப அந்த கறி போடுற கொள்ளளவு வந்து சரியான சின்ன அதுல உறக போடையில உறகு போட்டா எரிஞ்சியும் சுவாலையா எரியும். அதே நேரம் பானை வந்து கறக்கும், புகையும் பெறும். ஓ சரிய தவறு விட்டுட்டேன். மட்டக்களப்பிலிருந்து இளங்கேஸ்வரன் சார் கழிக்கிறார். இன்னும் அடுத்த ஒரு வினா ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப ஃபேன் இயங்காத நேரத்துக்கு அதனுடைய காற்று போகாது தானே? அந்த வழியில ஹீட் வெப்பம் வரும் பொழுது ஃபேன் வந்து பழுதாறுகிற சந்தர்ப்பம் இருக்கு தானே? ஃபேன் இயங்கா விட்டால் அந்த ஆயுள் காலம் குறையறதுக்குரிய வாய்ப்பு எப்படி தடுக்கிறது? இந்த அடுப்பு 10 வருஷமா பாவிக்கிறார்கள் இருக்கணும். அவேந்த கதையின்படி ஃபேனுக்கு பழுது வேறு, அதை நல்ல ஃபேனுகளை போட்டுட்டா. இப்போ நாங்கள் போடுறது வந்து நல்ல குவாலிட்டிக்கான ஃபேனை போட்டு ஃபேனுக்கும் இந்த அடுப்புக்கும் அதுங்க இந்த ஃபேன் அடுப்பு வந்து சரியாக 1 அடி இருக்குது ஐயா?
அந்த உயர் வெப்பநிலையே தாக்கக்கூடியமே இருக்குமா ஃபேன்? ஓ இல்ல, உயர் வெப்பநிலை அங்க வேற, அது என்ன மாதிரி இருக்குமெண்டா, அந்த ஃபேனுக்கும் இந்த அடுப்பு எரியுற இடத்துக்கும் இடைவெளி இருக்குது. அந்த ஃபேன் நீங்க சொல்ற மாதிரி கரண்ட்டா மேல விட்டு, நாங்க போட்டது 150 கிராம் ஸ்ப்ரெட் இருந்தா 100 ஆகக்கூடாது, 150 தான் போடலாம். அதுக்கு மேல போடுறதுக்கு நாங்க விட விரும்பல. விட்டா என்ன நடக்கும், இவையல் கூட கறிய போட்டா பேரு சிக்கன அடுப்பு இல்லாம போயிரும். சிக்கன அடுப்பு வீட்டுல தவறதெல்லாம் கூட போடுறது சந்தர்ப்பம் இருக்கு. ஃபுல்லா நிரப்புவோம் நாங்கள் முடிவு தான் இருக்கு. ஃபுல்லா நிரப்புனாலும் இவ்வளவுதான். அப்ப இவ்வளவு எரிஞ்சு கரண்ட் நின்றுதுன்னா கறிய பொறுத்தவரை திருசு மாதிரி தானே. எங்கட கம்மாலையில எப்படி காத்து காத்து கிடைக்கிறதுக்கு நாங்க காத்த கொடுக்குறோம், கொடுக்கலன்னா நூந்துவோம் கருகி போயிருந்த. சாம்பிராணி தட்டுக்களை இதை போட்டு கொடுத்துனா கூட எரிஞ்சு முடியாது, கருகி போயிருந்த. அதுக்கு சரியான ஆக்சிஜன் சரியான முறையில இந்த கார்பனுக்கு கிடைச்சே ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை. அதே நேரத்துல இந்த கரிய மீள் உபயோகம் செய்யறதுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு என்னென்னு சொல்றீங்க? கரிய மீள், அதாவது கரிய இப்ப கூடுதலா போட்டாக்கள் அந்த தேவையான பொழுது மட்டும் அடுப்பை இயக்கி ஓபன் பண்ணி வச்சு செய்யல, அது செய்ய வேணும். கொஞ்சம் தண்ணி தெளிக்கும் இல்லன்னா அதை அள்ளியே எடுக்கும். லங்கேஸ்வரனுக்கு புரிதலுக்காக நான் ஒரு கருத்து சொல்லலாம். என்னுடைய வீட்டுல நீர் குழம்புல இந்த அடுப்பை நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேல பாவிக்கிறேன். ஆனா அது முரட்டுவ பகுதியில ஒருவர் செய்தது, அது வீட்டுக்குள்ள வைக்க இயலாது, இவர் மேம்படுத்தி வீட்டுக்குள்ள வைக்க கூடிய மாதிரி செய்திருக்கிறார். நல்ல விஷயம். நானுடைய அந்த 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 நீங்க சொல்ற அதாவது குறைபாடுகள் பிரச்சனைகள் மின் விசிறி என்றது அது நல்ல நன்றாக வேலை செய்கின்றது. ஐயா சொல்லுங்க. இதுவரையிலே எனக்கு அவ்வாறான சிக்கல் தரவில்லை. அதுல கூட்டி குறைக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. இந்த நாங்கள் வெப்பம் குறையத்துக்கு வேண்டா குறைக்கலாம், கூடத்து வேண்டா கூட்டி விடலாம். அதாவது இவர் சொல்ற ரெண்டு வகையான, அதாவது நேரடியா மின்சாரத்திலையும் அதாவது டிசி என்று சொல்ற அந்த முறையிலையும் செய்யலாம் என்று சொல்ற. வேறு யாராவது கருத்துக்கள் வினாக்கள் இருந்தால் கேளுங்கள், அல்லாவிட்டால் நாங்கள் நிகழ்வின் நிறைவு பகுதிக்கு செல்லலாம். ஐயா பாத்தீங்கன்னா நான் அடுப்புல இப்ப எங்கட வீட்டுல அடுப்புல ஒரு சின்ன ஒரு வேலை செய்து காட்டலாம். நீங்க இப்படியே நாங்க 8 மணி 9 மணிக்கு இடையில முடிக்கணும். நீங்க சின்ன ஒரு வேலை காட்டுங்க. இது பாத்தீங்கன்னா நாங்களும் இந்த கிச்சன் இருக்குது, அந்த இடத்துல கூட வைக்காம வெறும் மாவுல ஏரியால, ஏன்னா ரோல் பிளாக்ல இருந்து கரண்ட் வரணும் பண்றதுக்காண்டி இதான் அந்த கண்ட்ரோலர். இது கூட்டி குறைக்கிறதுக்கான கண்ட்ரோலர் இருக்குது. அப்ப அதுக்காண்டி நான் மாவுலான்னு வச்சிருக்கேன். எந்த இடைஞ்சலும் கொஞ்சம் நெருப்பக்காண்டி. ஐயா தெரியுதானே ஐயா? ஓ நீங்க கற்பூரத்தை பாவிச்சுதான் நெருப்பை மூட்டினீங்களா? ஓ கற்பூரத்தை கற்பூரம் என்று சொன்னா பொச்சு பாவிக்கலாம். பொச்சு பாவிச்சா ஒரு புகை கொண்டு வரும் கற்பூரம். ஓகே நீங்க பால வச்சு பால் வைக்கிறது, இதை பொறிக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே. இப்போ இந்த அடுப்பில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, சின்ன பானைகளே நாங்கள் வைக்கலாம். சில இடங்களில் பார்த்தா பெரிய பெரிய அகலமாகலாம் செய்வி நம்ம அந்த தாங்கள் ஏதோ விற்பனைக்கு சிறப்பாக செய்யணும்னு மக்களை மனதை திருப்திப்படுத்துறோம்னு நினைச்சு கொண்டு தங்களோட பிஸ்னஸை விளக்கினோம். அவைகளுக்கு புட்டு பானைன்னு பார்த்தா இந்த இதில் இருக்க பால் வச்சிருக்கிறத விட இதாக இருக்க வேணும். புட்டு பானை சரியான
சின்னதா இருக்கணும், அப்ப புட்டு பானை வைக்கணும், பால் பால் காய்ச்ச வேணும், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுக்கு நல்ல சின்ன பானையில சின்ன அடுப்பா இருக்கணும்ன்றதான் நினைக்கிறது. இது வெறும் மண், இதுல சுட்டி காட்டணும் வெறும் மண், இதுல இருந்து இந்த ஹீட் வர்றதுக்கு இப்ப இது இப்ப இந்த ரெண்டாக்கி இப்ப இரவு புட்டெல்லாம் வச்சு எல்லா வேலையும் செய்திருந்தோம். இப்ப பால் காய்ச்சுற டைம், இரவு டைம்ன்ற பால் காய்ச்சிரும். நான் கவனத்துல எடுப்பேன் இனிமேல். நான் கட்டாயம் இந்த அலுமினியம் ஐயா கோச்சுரா எங்க ரெண்டு ஐயாக்கள் ரெண்டு பேர் என்னட்ட கேள்வி விட நான் அலுமினியம் இப்போ வைக்காம இருக்கிறதுக்கான வழியினா கடுமையா தேடி கொள்வேன். கேஸ் இருக்கு, கேஸ் குக்கர் இருந்த இடத்துல இது இருக்குது. கேஸ் குக்கரை இனி நாங்கள் பெரும்பாலும் மறக்கணும் என்று நினைக்கிறோம். கேஸ் குக்கர் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் ஃப்ரீயா தான் எங்களுக்கு இருக்கு. ஒண்ணுமே வைக்கிறே இல்லை இப்ப கேஸ் நிப்பாட்டிட்டோம் எங்களோட இருக்கு. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த எரியிற இடத்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கை வச்சா கூட ஹீட் வழியால அடிக்காது. அதுதான் இந்த பானைக்கு தான் துருவா ஹீட் போய் சேரும். அப்ப வலுவேகமா பால் இந்த வேலையோ பால் கண்டா எங்களுக்கு வெப்பம் குறைய வேணும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அதை எரிஞ்சு கொள்வேன். இந்த பாத்திரத்துல கறி குடிக்கிறது என்ன மாதிரி அது பிடிக்காது. இந்த இந்த சிரட்டக்கறிக்கு பிடிக்காது. சிரட்டக்கறி சரியான முறையில சுடப்பட்டு தந்திருந்தால் எங்களுக்கு கறி பிடிக்காது. இப்ப இங்க 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 என்ன பிரச்சனைன்னா, சிரட்டக்கறி நாங்கள்லாம் சுடுறதுக்கு ஆக்களுக்கு பழக்கி நிறைய தொழில் முயற்சியா உருவாக்கின முடியாது. சின்ன சின்ன இப்ப நீங்க முதல் சிரட்டக்கறி போடைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க இது பால் வேலையை பாருங்க. ஓ பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் நீங்க கையெல்லாம் சுட்டு போடும். குக்கர் பிளான்ல இருக்கு மையா, குக்கர் மாதிரி சரியான ஹீட் ஆகும், சரியான இதாகும். எலக்ட்ரிக் குக்கர் மாதிரி அந்த கலர். சோறு காய்ச்சறதுக்கு மண்சட்டியிலே மண்பானையிலே இவ்வளவு நேரம் எடுக்கும்? நாங்கள் இந்த சிவத்தப்பச்சரிசி தான் வீட்டு தேவைக்கு பயன்படுத்துறது. அதனால எங்களுக்கு சரியான குறைஞ்ச டைம். சம்பாரிசி பொருளாக்கள் எல்லாருக்கும் தெரியும், அதே அளவுல தான் எங்களுக்குரிய இந்த இந்த விஷயமெல்லாம் நடக்கும். சரியான விதமா செய்திருவோம். அரிசி போற எவ்வளவு நேரம் உங்களுக்கு பிடிக்குது? 20 நிமிஷம் அந்த மாதிரியான டைம் தான். வந்து கொதிக்கிறது வேகம் என்றபடியே வலு வேகமா முடிஞ்சிடும். பச்சரிசி புத்தரிசி என்ற அப்படியும் ஆரம்பித்தது. அது வளமையான அது என்ன மிண்டு அவியோனம் பண்றதுக்காண்டி கொதிக்க முடியும். நீங்க இப்ப பாவிக்கிற பாத்திரம் என்ன பாத்திரம் சொல்லுங்க. இது நான் ஸ்வீட் தானே? இதை என்ன பாவிக்க கூடாது? காலப்போக்கில புற்றுநோய் வரக்கூடிய அடிப்படை. இதுவும் எங்கள்கிட்ட புதுக்க வந்தொரு கேடு. புதுக்க வந்தொரு கேடு. சரி, நான் அதெல்லாம் முயற்சி எடுப்போம். விசில் அடிக்கிற சோறு காய்ச்சதும் அதுவும் வெளியில தூக்கி போட வேண்டியதுதான். அதுல சில்வர் இருக்கு தானே? நீங்க இரும்பு என்ன ஆக்கள் பாவிக்கணுமோ ஆரோக்கியம் நிலைச்சிருக்கும் நீங்க பெரிய ஆக்கள் உங்களுக்கு இருக்கிற நீங்க உங்களுடைய 72, 73, 74 வயசு அது அது மட்டும் இல்ல. நான் இங்க திருச்சியிலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் இந்த சித்த வைத்திய சாலையில ஒரு மணி நேர உரை வைப்பினா ஒவ்வொரு தலைப்புல செய்யக்குள்ள இந்த விடயத்தை அவங்க சுட்டி காட்டினார்கள். இதுல உள்ள கேடுகளை பற்றி சுட்டி காட்டி சமையலுக்கான உலோக பாத்திரங்கள் என்னன்னு சொல்லி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுல அவர் மிகவும் அவதானமாக குறிப்பிட்டோம் இந்த நான்ஸ்டிக்கை தான் தவிர்க்க சொல்லியும் மற்ற அந்த அந்த வீட்டுல அப்படி பாக்க இன்னும் எவ்வளவு பெரிய பயங்கரமானதுல நாங்க இருக்கிறோம்ன்றது தெரியும். என்ன நாங்க பிளாஸ்டிக் ரீசைக்கிள் செய்யறபடியா அது எப்படியெல்லாம் இக்கு வேறமெண்டுங்களுக்கு நல்லா தெரியும். சரி, நாங்க என்றால் வீட்டை ஆள்றது அவேதான். அப்ப சரி, அவதான் கருத்தை கூற விரும்பினா கூறலாம். மனைவி தங்க இத பத்தி சொல்ல கதைக்கட்டான் ஒரு சின்ன இவ்வளவு அவகச்சுங்க சிக்கன் முடியும் இயலுமா இருக்கு. அதுல உள்ள ரெண்டு அவைதான் இதை முதல்ல ஏற்றுக்கொள்ளும். நம்ம வீட்டுல பெண்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ளும். கருத்து சொல்ல ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க. இது அடுப்பப்பெட்டி சொல்றதா? உங்களுடைய அனுபவத்தை சொல்லு. அடுப்பப்பெட்டி சொல்ல வேண்டாம். இது குசினியில உங்களோட முந்தினதுக்கும் இப்ப உள்ள மாற்றம், அதாவது சமையல் எரிவாய பாவிச்சதுக்கும் இதுக்கும் என்ன மாற்றம் வந்து சுருக்கம் ஒரு நிமிஷம் ரெண்டு இதுல சொல்லிடுங்க. ஓ, இது கேஸை விட இது எங்களுக்கு சுகம் மாதிரி துரியோசனமா இருக்கு. சாப்பாடும் டேஸ்டா
செய்யக்கூடியதா இருக்கு. மற்றது பாத்திரம் கழுவுறதுகள்ல கூட சிக்கனம் இருக்கு இல்லையா? ஓ, இது கறி பிடிக்காது. மற்ற சிவரிலேயும் ஒன்றும் புகை ஒன்றும் வராதோ? இல்ல இல்ல, இந்த எங்கட மாவுள்ள அப்படியே இருக்குங்க. சரி, நல்லது. நீங்கள் நீங்கள் ஏதாவது கூற இருந்த தவமணி தவராஜ, நாங்கள் இறுதி பகுதிக்கு செல்லலாம். சரி ஐயா. சரியா, அப்ப இப்பொழுது நிறைவாக நன்றி உரைக்கு எங்களுடைய நிர்வாக உறுப்பினர் லங்கேஸ்வரன் அவர்கள் நன்றி உரை கூறுவார். அதைத் தொடர்ந்து நிகழ்வு நிறைவடையும். அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் லங்கேஸ்வரன், தமிழ் அறித நுப்பி உலகாயத்தின் கல்விக்குழுவின் இணைப்பாளராக பணியாற்றுகின்றேன். இன்றைய 2022 ஆடி திங்கள் 21 நாளுக்குரிய உரை 9வது உரை மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. சிறப்பு உரையாளராக பங்கு பற்றி புதிய பல கருத்துக்களையும் புதிய நுட்பங்களையும் மிக உலகமாக எளிமையாக காணொலி மூலமாக கூட முன்வைத்து மெருகூட்டிய தவமணி தவராஜ் அவர்களுக்கு வரி நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த நிகழ்வில் தொடர்ச்சியாக பங்கு பற்றி வரும் அனைத்து அறிஞர்களுக்கும், அத்துடன் சிறப்பாக தங்களுடைய வினாக்களை அபிப்பிராயங்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்ட அங்கத்தவர்களுக்கும் பங்குபற்றினர்களுக்கும், மேலும் இதனை மெருகூட்டும் வகையில் பங்கு பற்றி சிறப்பாக்கிய அனைவருக்கும் நன்றி கொடுப்பதோடு, இந்த இணைப்பயமைப்பு வழங்கி வரும் குருச்சேத்திரம் கழக உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இத்துடன் இந்த சிறப்புரையாடல் நிறைவேறுகிறது. மற்றும் ஒரு சிறப்புரையாடலில் மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம்.